நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாய் மற்றும் இரண்டு ஆண் குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் போலீசார் இளைஞர் ஒருவரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் அருகே அந்தோணி தாஸ் என்பவர் தனது மனைவி ஷாலினி மற்றும் இரண்டு மகனுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் ஷாலினியும் இரண்டு குழந்தைகளும் அங்குள்ள தரமணி ஆட்டு பகுதியின் கீழ் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். மூவரும் கொலை செய்யப்பட்டதுக்கான தடயங்கள் இருந்ததால் போலீசார் இதுகுறித்து விசாரித்து வந்தார்கள். ஷாலினியின் செல்போனை ஆய்வு செய்த போது கலையரசன் என்பவர் அடிக்கடி போனில் பேசி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கலையரசனை பிடித்த போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் கலையரசனுக்கும் ஷாலினிக்கும் தகாத உறவு இருந்ததும் ஷாலினி வேறு ஆணுடன் பழக்கத்தால் ஆத்திரமடைந்த கலையரசன் ஷாலினியை கழுத்து நேர்த்து கொன்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து ஷாலினியின் நகையை கொள்ளையடித்த கலையரசன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அவர்களின் குழந்தைகளை ஷாலினி அழைப்பதாக கூறி ஆற்றுக்கரைக்கு அழைத்து சென்று உயிருடன் தள்ளி கொன்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் கலையரசனை கைது செய்தார்கள். மேலும் இது போல செய்திகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.